அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராமாபுரத்தில் இருக்கோம். இங்கே கரும்பு தோட்டம். ஐயா பார்த்தீங்கன்னா பேர் வந்து நந்தகுமார். ரயில்வே துறையில் வந்து பணி செஞ்சுருக்காரு. பணி ஓய்வு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து ஒரு எப்படின்னா மூலிகை தோட்டம் ஒன்று அமைச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா உத்ராட்சம் மரம் இருக்குது, ஆல்மசால், பிரியாணி இலை, உத்ர லவங்கம், அத்தி, அரசு, ஆலன், அப்புறம் கருவேப்பிலை, மூலிகை மரங்கள்லாம் நிறைய இருக்குது. திருவோடு மரம் கூட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்துருக்கேன். பாரு, இந்த தோட்டத்தில் பார்க்கும்போது ஐயா சொல்கிறாங்க, அவங்க ஓய்வு காலத்தில் வந்து நம்ம இந்த பூமிக்கு எதனா செய்யணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி இந்த சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நம்ம வந்து விழிப்புணர்வு செஞ்சுட்டு வரோம். ஐயாவை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பேர் என்ன, ராஜேந்திரன் அண்ணா இருக்கா இருக்கா, அவங்களுடைய பிறந்த நாளுக்காக இன்றைக்கி நாங்கள் மரக்கன்று நட வந்தான். பார்த்தா இந்த இடத்த பார்த்தா ஒரு பூஞ்சோலையாக இருக்குது. எப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஐயா வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஓய்வு காலத்தில் இந்த பூமிக்கு நம்ம எதனா செய்யணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு பாருங்கள், அந்த கரும்பு பாருங்கள், அந்த கரும்பு தோட்டத்தை வந்து சிறப்பாக பண்ணிக்காங்க. இங்கே இருக்கிறத எல்லாமே இதுதான். இந்த கரும்பு தோட்டம் பார்த்திங்கன்னா 4 மாதம் சொல்கிறாரு. இந்த கரும்பு பாருங்கள், பயிர் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். இதை போல் விவசாயிங்கிட்ட கூட இந்த கரும்பு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய விருட்சமாக வந்தது கிடையாது. பார்த்திங்கன்னா ஒரு கரும்பு வந்து 10 கிலோ 5 கிலோ இருக்கும் பொழுது ஒரே குத்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இது பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் வளர்த்துருக்காரு ஐயா. இது மட்டும் இல்லை, அருகில் பாருங்கள் இங்கேயே வந்து வளர்த்துருக்காங்க. இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ வரும் பொங்கலுக்கு வந்து எங்கள் கோயில் பகுதிக்கும் இங்கே இருக்கிற எங்களோட சக சேவையாளர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் இதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோட்டத்தை வந்து நமக்கு இன்றைக்கி காமிச்சிருக்காரு. நம்ம பார்த்த அப்புறம் மாமரம் இருக்குது, நாகலிங்க மரம் இருக்குது, அத்தி மரம் இருக்குது. அது இல்லாமல் இங்கே பாருங்கள் பல விதமான மூலிகை, இது ஆல் மசால், சப்போட்டா, கொய்யா, நெல்லி, அது இல்லாமல் மலைவேம்பு, திருவோடு மரம், வாழை, மலேசியன் ஆப்பிள், பட்டர் ஃப்ரூட், செம்மரம், சிவப்பு வாழை, இது போலலாம் அத்தி. இது போல் பாருங்கள் இந்த இடத்த வந்து பாருங்கள், சிவப்பு வாழை, ரெட் பனானான்னு சொல்லுவாங்க, சிவப்பு வாழை, சந்தன மரம், பகுத்து சந்தன மரம், இது உத்ராட்ச மரம், உத்ராட்ச மரம், நட்சத்திர பழம் மரம், பனானா, சீதாப்பழம், இது போல் பல வகையான மரங்களை வந்து ஐயா வந்து ஓய்வு காலத்தில் சிறப்பு செஞ்சுருக்காங்க. இது போல் எல்லாமே வந்து நம்ம என்வரான்மெண்ட்டை பாதுகாக்கணும். நம்ம ஓய்வு காலத்துக்கு பிறகு இந்த பூமிக்கு நம்ம உயிர் போனாலும் நம்மக்கிட்ட உயிரோடு இருக்கிறது வந்து இயற்கையான இது செஞ்ச இது வாட்டர் ஆப்பிள் பாருங்கள், அந்த பன்னீர் ஆப்பிள் சொல்கிறோம், அத்தி, மா, இது போல் இயற்கை முறையில் வளர்த்துருக்க மூலிகை செடிகள். அருமையான ஒரு பணியை வந்து ஐயா செஞ்சிருக்காரு. அந்த ஐயாவுக்கும் அவர் கூட இருந்த குமார் அண்ணன் பாலு அவங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய முக்கிய காரணம் பாலு சார் மற்றும் குமார் சார், ஹீரோகுமார் அவங்க அவங்களாம் சேர்ந்து இருந்த கோயில் பூசாரி குட்டி, ஆமாம், கோவில் குருக்கள் இவங்கெல்லாம் இணைஞ்சு இந்த இதை வந்து செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீ பேங்க் சார்பில் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஐயாவோட குடும்பத்தாருக்கும் இந்த பணி செஞ்ச அனைவருக்கும் எங்கள் ட்ரீ பேங்க் சார்பில் இந்த சுற்றுச்சூழல் தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலத்தில் எல்லாமே வந்து இன்றைக்கி பருவநிலை மாற்றம் நிறைய இருக்குது. அந்த பருவநிலை மாற்றத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஐயா இந்த நண்பர்களாக சேர்ந்து இந்த இடத்த வந்து ஒரு சூப்பரான ஒரு இடமா மாற்றிருக்காங்க. நீங்களும் வந்து பார்க்கலாம். ராமாபுரத்தில் கல்சாத்தம்மன் திருக்கோயில், அந்த திருக்கோயில் பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி தோட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த அவருடைய சக நண்பர்கள், அவருடைய பணியாளர்கள், குருக்கள், இங்கே இருக்கிற அனைவருக்கும், அந்த குடும்பத்தாருக்கும் இயற்கை அன்னையுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணுன்றது இந்த நேரத்தில் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். ஹீரோகுமார் அவர்கள், இவர் பாலு, கோவில் பூசாரி குட்டி, மற்ற இருக்கிற நண்பர்கள்லாம் ஒத்துழைப்பு விட்டுருக்காங்க, பண்ணியிருக்காங்க.